கடலூரில் நேற்றைய தினம் பள்ளிக்கு வந்த அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் விவரங்களை கேட்கலாம். ஆசிரியை வந்து பள்ளிக்கு காலையில வந்திருக்காங்க. வழக்கமா வந்து அவங்க பள்ளிக்கு வந்து சக ஆசிரியர்களோட இருந்த நிலையில அவங்களுக்கு வந்து நேற்று திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்து தெரிஞ்சிருக்கு. அதனை தொடர்ந்து தலைமை ஆசிரியர் தகவலை தெரிவிச்சோடனே வகுப்பறையில வந்து மாணவர்களுடன் அந்த ஆசிரியை சேர்க்காம அவங்க வந்து தனிமைப்படுத்திருக்காங்க. தனிமைப்படுத்தி நேற்று மாலை வீட்டுக்கு சென்று அவங்க வந்து பரிசோதனை மேற்கொண்ட நிலையில இன்று அந்த பரிசோதனை முடிவுல அவங்களுக்கு வந்து கொரோனா தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அன்பார்ந்த மாணவர்களே, பள்ளிகள் திறக்கப்பட்ட 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெண் ஆசிரியைக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு. இதனால தான் தமிழக அரசு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க, கோவிட் வேக்சின் எடுக்காத ஆசிரியர்கள் வந்து பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த டீச்சர்ஸ் வந்து கோவிட் வேக்சின் எடுத்தாங்களா எடுக்கல அந்த தகவல் தெரியல. ஒரு நல்ல வேலையாக வந்து அவங்க வந்து எந்த விதமான மாணவர்களையும் சந்திக்கலை. அவங்களுக்கு உடம்புல சிம்டம்ஸ் இருந்தனால ஹெச்எம்ட போய் கன்சல்ட் பண்ணி அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த கடலூர் நகராட்சி அவங்க எந்தெந்த மற்ற ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டாங்களோ அவங்களுடைய கோவிட் செக்அப் வந்து டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்து அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். இப்போ கடலூர் நகராட்சி சார்பாக அந்த பள்ளி ஃபுல்லாக தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை வந்து செஞ்சுருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கோ பள்ளி மாணவருக்கோ வந்து கோவிட் வரக்கூடிய பட்சத்தில் வந்து அந்த பள்ளியை ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து கிளீனிங்ஸ் பண்ணிடுவாங்க. தொடர்ச்சியாக 3-4 மாணவர்கள் வரும்போது மட்டும்தான் அந்த பள்ளியை வந்து மூடுவாங்க. இல்லை ஒருத்தவங்களுக்கு வருது, 2 பேத்துக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த மாணவர்களும் தனிமைப்படுத்திட்டு கிளாஸ் வந்து ரெகுலராக வந்து நிறைய வகுப்புகள் இருக்கும்போது மாற்று வகுப்பறையில் பள்ளிகள் தொடர்ச்சியாக நடைபெறும். எந்த ஒரு மாணவ மாணவிகளும் தயவுசெய்து பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்கு தொற்று ஏற்படக்கூடாது அப்படின்ற உயரிய நோக்கத்தில் தமிழக அரசு ஆசிரியர் கட்டாயமாக தடுப்பூசி போட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் உத்தரவையும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லா டீச்சர்ஸும் வேக்சின்ஸ் போட்டாங்க. 95% ஆசிரியர் வந்து வேக்சின்ஸ் வந்து போட்டாங்க. இன்னும் சில ஆசிரியர் வந்து போடாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கட்டாயம் போட வச்சுருவாங்க. யாரும் பயப்படாதுங்க, இது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்லாது மாணவர்களுக்கும் ஏதாவது வந்து சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் பள்ளிகளுக்கு வராதிங்க. ஓகேங்களா, சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.